ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுய வ்ளாகர் வந்து ஒரு காமெடியான கிட்னாப்பிங் ப்ராங்க் போட்டிருந்தாங்க தங்கச்சி பையனை வச்சுட்டு. அதே மாதிரி நம்ம ஜோஷியை வச்சு நம்ம ப்ராங்க் பண்ணலாம் சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்து, அவனை ரொம்ப சேட்டை பண்ணால் அடங்க மாட்டான், இந்த மாதிரி ப்ராங்க் பண்ண வச்சு பயப்படும் சொல்லி நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் நடிச்சிருப்போம். செம்ம ஃபன்னாக போயிருக்கோம். பாவம் ஜோஷி அழுதே அழுதுட்டுருப்பா. இப்போ நம்ம அந்த வீட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏண்டா ஊர ஒன்றும் பண்ண மாட்டாங்க, படிக்கவும் மாட்டான், சாப்பிடவும் மாட்டான், சுப்பா சுப்ஸே சாப்பிட்டுன்னு இருக்கான். சரி சரி, நான் அவனை கூட்டு வரேன், வாங்கிக்கிறீங்களா? ஏ4 சீட்டில் மட்டும் ஏ4 சீட் மட்டும் ரெடி பண்ணுவீங்க சரியா? சரி சார், சொல்றா பல்கம் வேணாடா, அது ரொம்ப வேணா, ஒரு 20,000 சாப்பிடும். அப்புறமா அண்ணா இஎம்ஐ மாதிரி கொடுத்துருங்க. இல்லை இல்லை, நீ அங்கேயே அங்கேயே ஏ4 சீட் வாங்கிடுறேன். ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பண்ணிட்டு நான் டைப் பண்ணிட்டு வைக்கிறேன். ₹202 வருமா ஃபார்முக்கு? ஏதோ நான் ரீட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அவங்க வார்த்தை அவங்க நான் கொண்டு போகிறேன். நாங்களே நீங்கள் சைன் மட்டும் போடுங்க. ஏ4 சீட் இல்லையா? ஏ4 சீட் இருக்கு. வாங்கிக்கிறீங்களா? நான் நல்லா பண்றேன் இல்லையோ? ஆனா நீ நல்லா பண்ற. சரி சரி, ஏண்டா ஊர ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நாங்க சும்மா ஜோஷி அந்த செருப்பு தானே வாங்கி கொடுக்க போறேன். நாளைக்கு சொல்லு உன்னதான்டா, ஒழுங்கா இருக்கேன்மே சொல்லு. சே ஜோஷி, ஒழுங்கா இருக்கியா? ம், குட் காயா இருந்தோம். சரியா சார்?